அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வயிற்றுல கரு வளர வளர உடலும் மனமும் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்கள்ல ஒண்ணுதான் முடி உதிர்வு அல்லது முடி வளர்ச்சி பாதிப்பு. இதை தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் சரியான முறையில இதை பராமரிக்க செய்யலாம். நம்ம சரியா பராமரிக்காததுனால தலைமுடி பளபளப்பை இழந்துடுறது மட்டும் இல்லாம மெல்லிசாவும் மாறிடுது. இதனால பிரசவத்துக்கு பின்னாடி சில வழிமுறைகளை மேற்கொண்டு உதிர்ந்த முடிய திரும்ப பெறலாம். அப்படிப்பட்ட வழிமுறைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய். ஆமணக்கு எண்ணெய தலைமுடிக்கு சிறந்த கண்டிஷனரா பயன்படும். வறண்ட மற்றும் சேதமடைந்த கூந்தலுக்கு ஆமணக்கு எண்ணெய ஒரு மாய்ஸ்சரைசரா பயன்படுத்தலாம். பிரசவத்துக்கு பின்னாடி ஆமணக்கு எண்ணெய தொடர்ந்து முடிக்கு பயன்படுத்துவதால முடியோட வறட்சி குறைந்து முடியின் பளபளப்போ நெகிழ்வு தன்மையோ அதிகரிப்பதோடு முடி உடையும் வாய்ப்பும் குறையுது. மேலும் தலையில் பொடுகு போன்ற பிரச்சனைகள் இருந்தா ஆமணக்கு எண்ணெய பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம முடியின் அடர்த்தியும் அதிகரிக்கும். கர்ப்ப காலத்துல நம்ம இழந்த முடிய திரும்ப பெற முடியும், நல்ல கருமையாவும் மாறும். அடுத்த டிப் என்னன்னா, ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் தலைமுடிய பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சிருக்க உதவும். முடியின் நுனியில ஏற்படுற இந்த பிளவுகளை சரி செய்யும் ஆற்றல் இந்த ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. முடியின் அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில நீங்க வழக்கமா யூஸ் பண்ற எண்ணெயோட சேர்த்து பயன்படுத்தலாம். ஆலிவ் ஆயில உள்ளங்கையில எடுத்து விரல் நுனிகளால தொட்டு உச்சந்தலையில் இருந்து முடியின் நுனி பகுதி வரைக்கும் மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற விட்டு பின்னர் வழக்கம் போல தலைக்கு குளிக்கலாம். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா குழந்தை பிறந்த பின்னாடி உண்டாகிற அதீத தலைமுடி உதிர்வு இது நல்ல தீர்வா அமையும். முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். ஆலிவ் ஆயில லேசா சூடு பண்ணி வெதுவெதுப்பான நிலையில முடியின் வேர்கால்களை தேய்த்து மசாஜ் செஞ்சு வந்தா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். எல்லாருக்கும் நம்ம எந்த ஷாம்புவை பயன்படுத்தணும் அப்படிங்கறது தெரியாம இருக்கும். பல பேரு எந்த ஷாம்புவை பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாம அவங்க பாக்குற ஷாம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. எப்பவும் நம்ம தலைமுடிக்கு ஷாம்புவை தேர்ந்தெடுக்கும் போது முடி உதிர்வு மற்றும் முடிய மென்மையாக்கும் ஷாம்புவை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். தலைமுடியோட வறட்சியை போக்கணும் அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு முறை ஷாம்பு கொண்டு சுத்தம் செய்யறது நல்லது. அதே போல அதிக அளவுல ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதும் தவிர்க்கணும். அடுத்த டிப் என்னன்னா, தலைமுடி மிகவும் வறட்சியா பொலிவில்லாம மெல்லிதா இருந்தா அதை சரி செய்யறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஸ்பா செஞ்ச பின்னாடி முடிய சரியா பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஸ்பா தலைமுடிக்கு பளபளப்பை சேர்க்கிறது மட்டும் இல்லாம உச்சந்தலைய சுத்தமாகவும் புத்துணர்ச்சியாகவும் மாத்த உதவுது. உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளவும் முடி வளர்ச்சியை தூண்டவும் இது உதவுது. இந்த தலைமுடிய நம்ம ஹெல்தியா வச்சுக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் தலைக்கு குளிக்கிறது முடி வளர்ச்சியை தடுப்பது மட்டும் இல்லாம முடியோட பளபளப்பையும் குறைச்சிடும். நம்ம தலைமுடிய தினமும் ஷாம்பு போட்டு கழுவுறதுனால அதோட பொலிவும் போயிடும், முடியும் வறட்சி அடைஞ்சிடும். அதனால தினமும் தலைக்கு குளிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு பதிலா 3 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையோ தலைக்கு குளிக்கலாம். வாரத்துல 1 நாள் மட்டும் ஷாம்பு போடுறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான தலைமுடி வேணும் அப்படின்னா தலைமுடிய சீவுறது, எண்ணெய் தடவுதல், ஷாம்பு கண்டிஷனிங் செய்தல் போன்ற பராமரிப்பு முறைகளை பின்பற்றி ஆகணும். பிரசவத்துக்கு பின்னாடி பெரும்பாலான பெண்கள் குழந்தைய சமாளிக்கவே நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட தலைமுடி பராமரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. ஆனா அது ரொம்ப தவறு. தலைமுடி உதிர்வத வெறுமனே அழகு சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்காம அது ஆரோக்கிய குறைபாட்டுடன் தொடர்பு படுத்தி பார்த்தா ரொம்ப நல்லது. இதுக்கு என்ன பண்ணலாம்? 1 நாளைக்கு 2 முறையாவது தலைய சீவி சிக்கில்லாம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. முடியில எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வறட்சியான தலையில சீப்பு பயன்படுத்துவதை தவிர்க்கணும். எண்ணெய் தடவி 1 மணி நேரம் கழிச்சுதான் தலை குளிக்க போகணும். தலைக்கு குளிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஹேர் கண்டிஷனரை பயன்படுத்தணும். தலைமுடிக்கு பொருத்தமான சீரத்தை பயன்படுத்தணும். ஆரோக்கியமான தலைமுடிய பெறணும் அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிப்பது மட்டும் இல்லாம அதிக அளவுல பழங்களையும் சாப்பிட வேண்டியது மிக அவசியம். சில சமயங்கள்ல முடி உதிர்வுக்கு உடலில் ஏற்படும் விட்டமின் அல்லது போலிக் அமில குறைபாடுகள் கூட காரணமா இருக்கலாம். உடல் பலவீனமா இருக்கிறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று விட்டமின் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கொள்றது மிகவும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்தி கீற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல அன்புடன் செய்தி கீற்று. நன்றி.